Assalamu alaikum everyone. Welcome back to my channel. Cake with Shanu. Yellari eppadi irukkeenga? Alhamdulillah nanume nalla iruken. Indha video la namo vandu sweet kadigal ellam vaangra maadhiri nei boondi eppadi veetliye easy ah seiyalam abindradha pathi dhaan paaka porom. Romba kuraivana ingredients vechittu veetliye seiyalam abindru sonna ellarume aacharyapaduvinga. Andha alavukku easy ah oru recipe um kuda. So video va mudinja alavukku skip pannama paringa. Ini nama video ku la poiralam. பூந்தி ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கடலைமா தேவைப்படும். நான் இன்றைக்கி எடுத்திருக்க கடலைமா அள்ளி பிராண்ட்லேருந்து தான் எடுத்திருக்கிறேன். இது 200 கிராம் அளவு பேக், 165 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ ஸ்ரீலங்கன் ரேட்டில் சொல்கிறேன். இப்போ இந்த கடலைமாலேருந்து 1 கப் அளவு எடுத்துக்கொள்கிறேன். எடுத்திருக்க கடலை மாவை ஒரு சின்ன கன் மாவரையில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். கட்டிகள் இல்லாமல் நமக்கு வந்து ஃபைனான மாவு கிடைக்கணும். இப்போ இந்த மாதிரி அரைச்செடுத்த மாவை நான் வந்து ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்குது 1 கப் அளவுக்கு அரைச்செடுத்த கடலைமா. இப்போ இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சூடான ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். இதில் தேங்காய் எண்ணெய் சேர்க்காதீங்க. அதுக்கு பதிலாக பாம் ஆயில், அப்படி இல்லைனா வெஜிடபிள் ஆயில், அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கொள்ளலாம். ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் இனி நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்செடுக்கணும். இப்போ நான் முதலாவது தான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கரைச்செடுத்துக்கொள்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க, அப்படி இல்லைண்டா அதிகமாக லிக்விடான ஒரு பதத்துக்கு வந்துடும். இப்போ திரும்பவுமே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் கரைச்செடுத்துக்கொள்கிறேன். மொத்தமாக எத்தனை கப் தண்ணி சேர்த்தேன் அப்படின்றத ஃபைனலாக சொல்கிறேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முதலாவதாக ஒரு பேஸ்டான பதத்துக்கு கரைச்செடுத்துக்கொள்கிறேன். இதை மாதிரி நல்லா திக்காக கரைச்செடுத்ததும் திரும்பவும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் வந்து கரைச்செடுத்துக்கொள்கிறேன். இப்போ மொத்தமாக நான் வந்து இந்த 1 கப் அளவு கடலை மாவை கரைச்செடுக்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ நீங்கள் கரைச்செடுத்துருக்கிற இந்த மாவு இதை மாதிரி எடுத்து பார்க்கக்குள்ள ஒரு நூல் பதத்தில் இருக்கணும். இதுதான் பூந்திக்கான சரியான பதம். கடைகளில் நம்ம வந்து பூந்தி வாங்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் அதில் மிக்ஸ் ஆகியிருக்கும், ரெட், க்ரீன், எல்லோ. ஸோ இந்த 3 கலரையுமே நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இதில் அதிகமாக இருக்கிறது எல்லோ கலர் தான். ஒரு ஸ்கூப் மட்டும் நான் வந்து வேறையாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ரெட் கலரும் க்ரீன் கலரும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதிகமாக கலரிங் சேர்க்காதீங்க. இப்போ அதிகமாக இருக்கிற கரைச்சி வச்ச இந்த மாவில் நான் வந்து எல்லோ கலரிங் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். கலரிங் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. எல்லோ கலர் நம்ம சேர்க்கணும் அப்படின்றது இல்லை, ஆனால் சேர்த்தா கடையில் வாங்குற மாதிரி அந்த லுக் இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துருந்தேன். இப்போ மாவு எல்லாமே ரெடி ஆகிட்டு இனி நம்ம பூந்தி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்து எண்ணெய் சூடாக்குறதுக்காக ஒரு சட்டியில் வச்சுருக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த பூந்தியை முத்து முத்தாக நம்ம பொறிச்செடுக்கிறதுக்கு இதை மாதிரி வீட்டில் நம்ம வச்சிருக்கிற ஹோல்ஸ் இருக்கிற ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் 1 ஸ்கூப் அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை மேலே சேர்த்துட்டு இதை மாதிரி சுற்றி விட்டாலே போதும், ஹோல் வழியாக அந்த மாவு வந்து எண்ணெயில் சேர்ந்துடும். இந்த மாதிரி வரக்குள்ள முத்து முத்தாக அந்த பூந்தியை நமக்கு கிடைக்கும். இதை ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அதிகமாக கிறிஸ்பியாக மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துடாதீங்க, அது சோக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். கடலைமாவில் இருக்கிற அந்த பச்சைத்தன்மை போனாலே போதும், நீங்கள் ஃப்ரை பண்ணதை எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்த பூந்தி எல்லாத்தையுமே ஒரு ஸ்டெய்னரில் பேப்பர் அப்படி இல்லைண்டா டிஷ்யூ போட்டு ஆயில் எல்லாமே அப்சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருங்க. ஆயில் எல்லாமே இல்லாமல் நமக்கு வந்து நல்ல ட்ரையாக இந்த பூந்தி கிடைக்கணும். நீங்கள் ஃப்ரை பண்ணுற பூந்தி எல்லாமே நான் இதில் காட்டுற மாதிரி லேசாக உப்பின மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் உள்ள சிறப்பெல்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கும் நல்ல ஜூஸியாக இருக்கும். மெயினாக நம்ம வச்சுருந்த அந்த எல்லோ கலர் பூந்தி எல்லாமே ஃப்ரை பண்ணி முடித்ததும் இதுக்கு சேர்க்கறதுக்காக அந்த கலர்ஃபுல்லுக்காக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ரெட் கலர், க்ரீன் கலர் இந்த பூந்தி எல்லாமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். மெயினாக நம்ம வந்து பூந்திக்கு எல்லோ கலரிங் சேர்த்துருந்தோம். இதோட சேர்க்கறதுக்காக தான் நம்ம வந்து ரெட் கலர், க்ரீன் கலர் இந்த 2 கலர்ஸ்லேயுமே பூந்தி ரெடி பண்ணி எடுத்துருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேர்க்குற இந்த 2 பூந்திக்குமே அதிகமான கலரிங் சேர்ந்துட்டு அப்படின்னு சொன்னால் சோக் பண்ணி எடுக்கும்போது இந்த கலரிங் எல்லாமே அந்த சோக் பண்ணுற சிறப்புலேயே இறங்கிடும். அதனால் பூந்தியோட கலர் சேஞ்ச் ஆகிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேர்க்குற இந்த கலரிங்கை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.
இப்போ அடுத்ததான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பூந்தி எல்லாத்தையுமே சோக் பண்ணி எடுக்கிறதுக்கான சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பேனில் நான் வந்து 1.5 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். இதோட 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாசனைக்காக வேண்டி 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கொள்கிறேன். இதில் வந்து நான் அந்த விதைகள் எல்லாத்தையுமே சேர்த்து தான் தட்டி சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட பவுடர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபைனலாக சேர்க்கலாம். பவுடர் இல்லாதவங்க இதை மாதிரி தட்டி சேர்த்துக்கொள்ளலாம். சீனி கரையிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதை கொதிக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சீனி பாக்கோட பதம் வந்து 1 நூல் பதத்தில் இருக்கணும், கம்பி பதத்துக்கு வந்துடக்கூடாது. இதை மாதிரி நீங்கள் விரல்களில் எடுத்து பார்க்கக்குள்ள நடுவில் 1 நூல் போல் வரணும். அந்த மாதிரி வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்கிறேன். நல்லா சூடாக இருக்கிறதுனால நெய் ரொம்ப குயிக்காகவே உருகி வந்துடும். உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சிரப் சூடாறினதும் நான் வந்து 1 ட்ராப் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த எசன்ஸ் தான் இதில் ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ரெடி பண்ணி எடுத்த இந்த சிரப்பை நான் வந்து ஒரு ஸ்டெய்னரில் போட்டு வடித்து எடுத்துருக்கிறேன். இனி இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்காக ஃப்ரை பண்ணின ஐட்டம்ஸோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் கூட ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கொஞ்சமாக சொப் பண்ணி எடுத்த கேஷ்யூ நட் வச்சுருக்கிறேன். இது 1 கப் அளவுக்கு இருக்கும். நட் சேர்க்கக்குள்ள அந்த சிரப்பில் ஊறி வரும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு ப்ளம்ஸ் எடுத்து இருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் நான் வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த 3 கலரில் இருக்கிற பூந்தியை சேர்த்துக்கொள்கிறேன். இதோட எடுத்து வச்சுருந்த அந்த ப்ளம்ஸையும் சேர்க்குறேன். 1/2 கப் அளவு ப்ளம்ஸ், இதோட 1/2 கப் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ நட்டும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதோட ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் வந்து நெய் சேர்க்காமலும் இந்த ரெசிபி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து நெய் சேர்க்கறதுனால தான் இது வந்து நெய் பூந்தி. ஸோ நெய் சேர்க்கலண்டா அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் மிஸ் ஆகும், மற்றபடி நல்ல ஜூஸியான பூந்தியாக தான் இது இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சு ஓவன் நைட் சோக் பண்ணி எடுக்கணும். குறைஞ்சது 5 மணித்தியாலம் சரி சோக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஓவர் நைட் சோக் பண்ணி அடுத்த நாள் மார்னிங் நான் உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இது வந்து நல்ல ஜூஸியாக நம்ம சேர்த்துருந்த சுகர் சிரப் எல்லாமே அந்த பூந்திக்குள்ளே ஒப்சர்வ் ஆகியிருக்கு. நம்ம பூந்தியை பர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம இந்த சுகர் சிரப்பை ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இதோட டேஸ்ட் இருக்குது. 1 கம்பி பதம் வரும் மட்டும் நம்ம வந்து சுகர் சிரப்புக்கு வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை மாதிரி பூந்தி நல்ல ஜூஸியாக கிடைக்காது. அதுக்கு பதிலாக பூந்தியில் வந்து மேலால் சீனி எல்லாமே சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் ஆகி இருக்கும். ஸோ நான் அதில் சொன்ன மாதிரி அதே பதத்தில் நீங்கள் வந்து சுகர் சிரப்பை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளவுதான் நல்ல ஜூஸியான நம்ம கடைகள்லாம் வாங்குற மாதிரி பர்ஃபெக்டான பூந்தி வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்களோட வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, இது நம்ம வீட்டில் தான் செஞ்சுருக்கோமா அப்படின்ட்டு சொல்லி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.